வெல்கம் டு சாத்விக் போஜன் இன்னிக்கு சாத்விக் போஜனோட ரெசிபி அக்குசிலின்னு சொல்கிற உஸ்லி உப்புமா இது வெரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி காலத்து டிஷ்ன்னே சொல்லலாம் இப்போ வந்து ஒரு கப்பு பருப்பு இல்லைனா ஒரு அழாவுக்கு பருப்பை வானிலியில் வந்து வறுத்துக்கிறேன் செவக்க வறுக்க வேண்டாம் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துண்டா போகிறோம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுடலாம் வறுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே வானிலியில் வந்து ரெண்டு அழாவுக்கு அரிசி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு அரிசி பச்சரிசியில் பண்ணால் ரொம்ப இருக்கும் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணலோ அதிலே பண்ணலாம் அரிசியை வந்து எப்படின்னா தொட்டு பார்த்தா சூடு இருக்கணும் வாசனையும் வர வேண்டாம் கலரும் சேஞ்ச் ஆக வேண்டாம் இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தா சூடு இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் அணைச்சிருங்க இந்த டிஷ் வந்து நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம் வெங்கலப்பானைலையும் பண்ணலாம் இது வந்து நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பெரிய குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே வந்து தான் இருக்குது உங்களுக்கு ஆப்ஷனல் வந்து வேறு ஏதாவது என்ன வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் பட் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா தேங்காய்ண்ணெய் தான் சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சி வரட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இந்த பருப்பு இதெல்லாம் வந்து வெந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சாறு மிளகு ரொம்ப போட வேண்டாம் முழுசாக போட்டால் தான் டேஸ்ட்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு நீங்கள் ஒரேடியாக காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் பட் டேஸ்ட்டுன்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கா சேர்த்தனா ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில ஒரு கொத்து கிள்ளி போடலாம் கருவேப்பில் எப்பவும் போடும்போது கொஞ்சம் எப்படி கையால் கசக்கிட்டு போட்டிடன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இந்த மாதிரி செய்யும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ப்ளஸ் பக்கத்தில் நின்று செஞ்சால் நல்லது இப்போ வந்து ஒன் எஸ் த்ரீ ரேஷியோவில் தண்ணி விடுறேன் ஏன்னா பருப்புக்கும் அரிசிக்கும் சேர்த்து டம்ளர் அரிசி கணக்குக்கு மூணு தண்ணி விடணும் பருப்புக்கும் சேர்த்து தான் ரேஷியோ சொல்கிறேன் ஸோ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு ஸோ ஆறு டம்ளர் தண்ணி வந்து நல்லா விட்டுருங்க விட்டுட்டு அரை மூடி தேங்காவை துருவி போட்டுக்கணும் சின்ன மூடியாக இருந்தாலே போகிறோம் இப்போ வந்து உப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மூணாழா கரிசி தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல் உப்பு திட்டமாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே அரிசி பருப்பு வறுத்து வச்சோம் இல்லையா அதை களைஞ்சு ரெடியாக வச்சுப்போம் இப்போ வந்து பெருங்காயம் கரைச்ச ஜலம் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் பவுடராக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம களைஞ்சி வச்ச அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன்னு வந்துடலாம் இந்த மாதிரி களைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நல்லா கொதித்த உடனே சேர்க்க வேண்டாம் அரிசி பருப்பு டெக்ஸ்சர் அப்படியே இருக்கணும் ஆனால் நல்லா வெந்திருக்கணும் இப்போ வந்து ஒரு கலர் கலரிட்டு குக்கரை மூடி மூணு விசில் விடணும் கரெக்டாக மூணு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட அக்கூஸ்லி ரெடி ஆகிடுது இப்போ கலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கரண்டி போட்டு கலராதிங்க மேலோட்டமாக எடுத்திங்கன்னா ஆற ஆற அது நல்லா செட் ஆகிடும் இப்போ இதோட டேஸ்ட்டே எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்க்கு சாத்விக் போஜனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாத்விக் போஜன்